பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் என்பது 13 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன செய்திதான். ஏப்ரல் மாதம் மே மாதம் 17ஆம் தேதி பிரபாகரன் இறந்து விட்டார். 18ஆம் தேதி போர் முடிந்தது, அறிவிப்பு வெளியானது. 19ஆம் தேதியே 20ஆம் தேதியே தொலைபேசியிலே தொடர்பு கொண்ட ஐயா நெடுமாறன் அவர்களிடத்திலே நான் பேசுகிறேன். அப்போதே அவர் சொன்னார், பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் தம்பி, அதெல்லாம் ஒரு உறுப்பினி கழிக்கிறார், பதட்டப்படாமல். அன்னைக்கே சொன்னார், அதுதான் இன்னைக்கும் சொல்றார், வேற எந்த ஆதாரத்தையும் சொல்ல. 13 வருஷமா வீடியோல வந்தாரா இல்ல, போட்டோ வந்துச்சா இல்ல, ஆடியோட பேசினாரா இல்ல, யாரோ சொந்தக்காரங்க பேசினாங்க, சரி எங்கள்கிட்டையும் பேச சொல்லுங்க, நாங்க நம்புறோம். உங்கள்கிட்ட பேசுறவங்கள எங்கிட்ட ஒரு வார்த்தை கான் கால் போடுங்க, வாட்ஸ்அப் கால்லேயே போடுங்க, இல்ல நீங்க சொல்ற இடத்துக்கு நாங்க வர்றோம். பிரான்ஸ் வரணுமா, இட்டாலிக்கு வரணுமா, அல்லது சவுத் ஆப்பிரிக்கா வரணுமா? எங்க அண்ணனை பாக்குறது எனக்கு ஆசையா இருக்காதா? என்னை கட்டி தழுவியதாச்சே அந்த மிலிட்டரி உடுப்போட நான் இருக்கிற தைரியமா போய் போராடுங்கள் என்று சொன்னவராயிற்றே, அபாரமான நம்பிக்கையை வெளிப்படுத்தியவராயிற்றே, அண்ணன் உயிரோடு இருக்கிறார் என்பதை பார்க்க எங்களுக்கு ஆசையாக இருக்காதா? என்ன அந்த இடத்தை நான் சொல்ல வருகிறேன் என்றால், தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் தேசியம் என்கிற பெயராலும் சங்கிகளுக்கு துணை போகக்கூடிய அரசியல் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏழை தமிழர்களுக்கு ஆதரவு என்கிற பெயராலும் சங்கிகளுக்கு துணை போகிற அரசியல் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருக்கிற ஆபத்துகளை எல்லாம் விட மிக மோசமான ஆபத்து புத்தர் காலத்திலேயே எதிர்க்கப்பட்ட ஒன்று, ஜோதிராவ் புலே காலத்தில் எதிர்க்கப்பட்ட ஒன்று, பசவண்ணாவால் எதிர்க்கப்பட்ட ஒன்று, அவர்கள் சமூகத்தை சார்ந்த தயானந்த சரஸ்வதி சுவாமி அவர்களாலேயே எதிர்க்கப்பட்ட அரசியல், சனாதன அரசியல், மனிதர்ம அரசியல், அதை இந்துத்துவா என்கிற பெயரால் இன்றைக்கு அவர்கள் எல்லாவற்றையும் திரித்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவன் சொல்றான், ஆரியர்கள் வந்தேரிகள் இல்லை, அவர்கள் இங்கேயே சான்ஸ்கிரிட் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள், அவர்கள் வாழ்ந்த பகுதிக்கு பெயர் ஆரிய வர்த்தம், இங்கே பிறந்து இங்கிருந்து உலக நாடுகள் முழுக்க போனார்கள். இது எவ்வளவு பெரிய திரிபு அத வரலாறு. அரசியல் திருத்தி எழுதான், திருச்சி எழுதுறான், டெக்ஸ்ட் புக்ல எழுதுறான், அக்பர் படத்தை எடுக்கிறான், அக்பர் வரலாறு இருக்கக்கூடாதுங்கிறான், சாவர்கர் வரலாறு எழுதணுங்கிறான், நேரு வரலாறு இருக்கக்கூடாது எடுக்கணுங்கிறான், தீனதயாள் உபாத்யாயா வரலாறு எழுதணுங்கிறான். யோசித்து பாருங்கள், 22 ஆண்டுகளுக்கு மேலாக கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் என்று கருதுகிறேன் சிறைச்சாலையில் இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. 9 ஆண்டுகள் தொடர்ந்து இடைவிட்டு இடைவிட்டு 9 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைச்சாலையில் இருந்தார். எவனாவது ஒரே ஒரு RSS காரன் சிறைக்கு போயிருக்கிறானா? இவன் ஒரு ஆள் மாட்டினான், வீர சவார்கர், அவன் கோழை சவார்கர், அவனுக்கு பேர் வீர சவார்கர் வச்சிருக்காங்க. அந்தமான் செல்லுலார் ஜெயில இருந்திருக்கிறான். 10 தடைக்கு மேல கடிதம் எழுதி எழுதி, நான் இனிமே உங்களை பத்தி எதுவுமே பேச மாட்டேன், நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்து பென்ஷன் வாங்கி சாப்பிட்டால் அவரை போய் வீர சவார்கர்ன்றான். காந்தி படத்தை எடுத்துட்டு அவர் படத்தை வீர சவார்கர் படத்தை போடணுங்கிறான். இதெல்லாம் தான் இந்துத்துவம். வரலாற்றை திரித்து எழுதுவது இந்துத்துவா, நகரங்களின் பெயர்களை மாற்றி இந்து பெயரை சூட்ட வேண்டும் என்பது இந்துத்துவா, அவுரங்கசீப் அடையாளம் இருக்கக்கூடாது, திப்பு சுல்தான் அடையாளம் இருக்கக்கூடாது, அக்பர் அடையாளம் இருக்கக்கூடாது என்று அடையாளத்தை அழிப்பது இந்துத்துவா, பௌத்த அடையாளங்களை எப்படித்தான் அழித்து வைத்தார்கள் புஷ்யமித்ர சுங்கருக்கு பிறகு, அப்போவே தொடங்கிவிட்டது. மௌரிய சாம்ராஜ்ய காலத்தில் ஒரு பிராமணன் கூட இருந்தவன் சூது செய்து ஆட்சியை கவிழ்த்து அந்த மௌரிய சாம்ராஜ்யத்தையே வீழ்த்து விட்டு முதன் முதலாக ஒரு பார்ப்பனன் ஆட்சிக்கு வந்தான். அவன் பேர்தான் புஷ்யமித்ர சுங்கர். அவனுக்கு பிறகுதான் சான்ஸ்கிரிட் வெகுவாக பரப்பப்பட்டது. அவனுடைய காலத்தில் தான் மனு தர்மம் அரசமைப்பு சட்டமாக நடைமுறைக்கு வந்தது. புஷ்யமித்ர சுங்கருடைய காலத்தில் தான் மனு தர்மம் என்பது அரசமைப்பு சட்டமாக வந்தது. இப்படி அந்த அரசியலை பிராமண சமூகத்தின் நலன்களுக்காக உருவாக்கிய கோட்பாடுதான் இந்துத்துவ கோட்பாடு. இதைத்தான் நாம் எதிர்க்கிறோம். சில பேர் என்ன சொல்றாங்க, இந்து மதத்தையே நாம் எதிர்க்கிறோம். நீ சாமி கும்பிடு, என் அம்மா கூட சாமி கும்பிடுது, நேற்று நைட்டு கூட எனக்கு திருநீர் பூசிச்சு, நான் வேண்டான்னு சொல்லல. அது உங்களுடைய நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு நம்பிக்கை. சிவன் இருக்கிறான் என்று நம்புவது இந்துயிசம். சிவனை வந்து இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்காக பயன்படுத்துவது இந்துத்துவம். காந்தி நம்பியது இந்துயிசம்.
அவருக்கு வந்து நம்பிக்கை உண்டு, சனாதனத்தின் மீது நம்பிக்கை உண்டு. காந்திக்கு முற்பிறவி பிற்பிறவி அடுத்த பிறவி இல்லாத நம்பிக்கை உண்டு. சாதி இருக்கட்டும், தீண்டாமை ஒழியட்டும் சொன்னார். மூச்சுக்கு முன்னொரு முறை ஹரேராம் 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அந்த ராம் கூட அவரை காப்பாற்ற முடியவில்லை. நாத்துராம் கொண்டு விட்டான், ஹரேராம் சொல்லும்போது அவன் ஒரு பார்ப்பனர். ஏன் சொன்னான்? இந்து முஸ்லீம் ஒற்றுமையை அவர் வலியுறுத்தினார் என்பதை தவிர வேறு எந்த குற்றமும் இல்லை. ஏதோ ரெண்டு பேரும் ஒரே மண்ணை சார்ந்தவர்கள் தான். இந்த மண்ணின் மைந்தர் தான் இந்தியன்ஸ். இந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் ஆர் இந்தியன்ஸ். அவன் யாரும் அரேபியன் இல்லை. முஸ்லீம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டான், அவன் இந்தியன். பாகிஸ்தான் பிரிஞ்சாச்சு, விடு, அவனுக்கு உரிய தொகையை கொடு, அவனோட சண்டை போடாத. மத நல்லிணக்கத்தை பேசினான், இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பேசினான். இவன் இருந்தா இந்து ராஷ்டிரம் அமைக்க முடியாதுன்னு சுட்டுக் கொண்டாங்க. மகாத்மா காந்தியையே சுட்டுக் கொண்ட அரசியல் கோட்பாடு தான் இந்துத்துவம் கோட்பாடு. இந்துத்துவம் என்பது எவ்வளவு பயங்கரமான ஒரு கோட்பாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறோம். அதனால்தான் நாம் எதிர்க்கிறோம்.